எல்லாருக்கும் வணக்கம். சாரோட இவன் தந்திரன் முன்னாடியே ஒர்க் பண்ணதுனால இந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்டிங்லேருந்தே கொஞ்சம் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருந்தது. ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 weeks வந்து ஓல்ட் டெக்னீஷியன் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம், எது வேணும் எது வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லேயே எடிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறதோட முதலே பண்ணிவிடுவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வேலிடான சஜஷன்ஸ் வந்து சார் ரொம்ப சொன்னொன்று எடுத்துக்கிட்டார். ஸோ சீனியராக இருந்தாலும் அது வந்து ஒரு டக்கு டக்குன்னு கேட் இது எல்லார்ட்டையும் நல்ல சஜஷன் எடுத்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதர் அப்ரோட நான் ஒத்தைக்கொத்த பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் திருப்பி இந்த படம் ஒர்க் பண்ணுறேன். ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ பிரதர். ஆர்ஜே பாலாஜி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா சொல்லிகிட்ருக்காரு என்னை பற்றி. பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உங்களை பற்றி பயங்கரமாக சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ரதன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மியூசிக்கு. இல்லை, அவங்க ரோல் பக்காவாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்துஜா மேகாவும் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஆஸ் அ இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும். இது வந்து யங்ஸ்டர்ஸை கரெக்டாக பொறுப்பாக காமிச்ச ஒரு படமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் கண்டிப்பாக முக்கியம். அதே மாதிரி அது வந்து கண்ணன் சார் அவர் ஸ்டைலில் இந்த படத்தில் சொல்லியிருக்கு. என் கூட ஒர்க் பண்ண மதியும் ஐவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களோட ஒர்க்கும் முக்கியமான ஒரு ஒர்க் இந்த படத்தில். March 8 படம் ரிலீஸு, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். நன்றி திரு செல்வா அவர்களே, ரொம்ப கரெக்டாக கம்மியாக பேசினா ரொம்ப அழகாக பேசுனீங்க. அடுத்து இசையமைப்பாளர் ரதன் அவர்கள், அவர் நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு இளைஞர். வாங்க. வணக்கம், என் பேர் ரதன், எங்கள் அம்மா பேர் ராதா, அதனால் ரதன். எங்கள் அம்மாவுக்கு நன்றி. இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான். எனக்கு எதுவுமே தெரியாது, தெலுங்கு தெரியாது, மியூசிக் தெரியாது, தத்தி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணாங்க, உனக்கு ஏதோ தெரியும் பண்ணு, மியூசிக் வருதுன்னா பண்ணு. எல்லாருக்குமே அவங்களோட அம்மா தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். எல்லாரோட அம்மாவுக்கும் நன்றி, எங்கள் அம்மாவுக்கும் நன்றி. நெக்ஸ்ட்டு இந்த பூமரங் படம் வந்து ஆரம்பிக்கும் போது அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் பண்ணிவிட்டு பாராட்டுறதுக்காக ஒரு ஃபோன் கால் வந்தது. நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, நம்ம ஒரு ஒரு ஹோட்டல் பிரபல ஹோட்டலில் நீங்கள் வரீங்களா, உங்கள்கிட்ட பேசணும், சரி பாராட்டுறதுக்கு கூப்பிட்றாரு ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு நம்பி போனேன். போய் அங்கே நின்னா நம்ம படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் கண்ணன் சார். சார் பாராட்டுறேன் தானே கூப்பிட்டீங்க, இதான் பாராட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது அது பார்க்கும்போது. சும்மா சொல்கிறாரு அப்புறமா இருக்காதுன்னு நினச்சேன். அன்றைக்கி ஈவினிங் பேப்பரில், அடுத்த நாள் பேப்பரில் வந்து என் பேர் போட்டிருந்தது பூமரங் வந்து. கண்ணன் சார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. யாருமே பாராட்டுறது இல்லை, யாருமே யாராவது ஒர்க் பண்ணாங்க என்கரேஜிங்கே இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கும்போது இப்படிலாம் என்கரேஜ் பண்ணாங்க வந்து, அது தாங்கலை எனக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இந்த படம் வெளியே வரும்போது எங்கள் அப்பா இல்லை, இப்போ ரீசெண்டில் தவறிட்டார். அவருக்கு இந்த படத்தை நான் டெடிக்கேட் பண்ணுறேன். அவர் இருந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அவர் இல்லை, அவருக்கு இந்த படம் டெடிக்கேஷனாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். பாலாஜி சார், செல்வாலாம் வந்து மிரட்டுவார், ஒழுங்காக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன மேட்ருனா, யாருக்கும் எந்த ஈகோ இல்லை, ஒரு டீமாக இல்லை, ஒரு சினிமா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது. அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த படத்துக்கு மிக்ஸ் பண்ண சவுண்ட் இன்ஜினியர் ஏஎம் சவுண்ட் இன்ஜினியர் பிரதீப் மேனன் ஆகட்டும், சிவா சார் ஆகட்டும், டிடிஎஸ் மிக்ஸ் பண்ண சுரேன் ஆகட்டும், டெக்னிக்கல் டீம் எல்லாருமே அவங்க படமாக நினச்சி அவங்கவுங்க பொறுப்பை உணர்ந்து அவங்கவுங்க லெவலில் வந்து அவங்க ஒர்க் பண்ணி என்னை தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். எனக்கு தெலுங்கு பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கூட தெலுங்கு தெரியாது, நான் இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கேன். என்னோடய எல்லா படமும் டெய்லி பிரிட்டுக்காக லைனாக தெலுங்குலேயே அமைஞ்சதுனால நான் அங்கே படம் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போது தமிழில் பூமரங்கு ஒரு நல்ல படம் பண்ணுறன்ற பெருமையோட இந்த நான் இந்த பேச்சை முடிக்கிறேன். இந்த படம் நதிநீர் இணைப்புக்கு அப்படின்னு நாமெல்லாம் மீம் கிரியேட்டர்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொருத்தவங்களை பாலாஜி சார் பண்ணிட்டாரு போதும், ஃப்ளட்டு வந்தால் பாலாஜி சார் இருக்காரு அப்படின்னு யாரோ ஒருத்தரை கை காமிச்சிட்டு இருக்கம்ம எல்லோரும் ஒரு ஒரு வேலை செய்கிற மாதிரி. அவரோட படம் பார்த்தேன் சார், எல்கேஜி செம்மையாக இருந்தது சார்.
எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி படம் வேணும். நெக்ஸ்ட்டு எங்கள் பூமரங் படம் இதே மாதிரி ஒரு பாணியில் வந்து நதிநீர் இப்போ ஒரு சோஷியல் அவேர்னஸ் சொல்லுன்றதில் ஒரு ஆஸ் அ யங்ஸ்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. இதில் வந்து எனக்கு ரொம்ப நம்மளே பார்க்குற மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது பாலாஜ் சாரும் அதர்வா சாரும் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதர்வா சார் ஆக்டிங்கில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது இவரோட இன்னொரு பரிமாணத்தை பார்த்தேன் நான். எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு ஆஸ் அ ஆடியன்ஸாக இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு ஹீரோயின்ஸும் க்யூட்டாக ஒர்க் இது பண்ணியிருந்தாங்க, நடிச்சிருந்தாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சாங்க, என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், மீடியா நண்பர்களுக்கு நன்றி. எல்லோரும் இந்த பூமரங்கை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.